हेलो फ्रेंड्स नाम पाक 12th स्टैंडर्ड अकाउंटेंसी चैप्टर 3 इलस्ट्रेशन 20 पाकपो वांगे वीडियो कोलम मुरली अंड सेदु आर पार्टनर्स इन ए फर्म और फर्म मुरलियों सेदु पार्टनर्सा मुरली इज टू गेट ए कमीशन आफ 10% आफ नेट प्रॉफिट बिफोर चार्जिंग एनी कमीशन एं कमीशन अलरी कमीशन एल को मना प्राफिट मुरली की वह 10% कमीशन तरण अरली सेदु रेपा वो फर्स्टेप मुरली मुरली வந்து யாருக்கும் கொடுக்கிறதுக்கு கமிஷன்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து 10% வந்து முரலிக்கு கமிஷன் தரணும் சேது இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன் ஸோ எல்லா கமிஷனும் எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அமௌண்ட்லேருந்து சேதுக்கு 10% கமிஷன் தரணும் அதாவது முரலிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சேதுக்கு தரணும் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் அண்டர் 31st March 2019 பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ் ருபீஸ் 110,000 ஸோ இதுதான் அந்த ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இதுதான் ஸோ இப்போ முரளிக்கும் சேதுக்கும் தரணும் ஸோ ஃபைன் த அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேது முரளிக்கும் சேதுக்கும் தர வேண்டிய அந்த டியூ அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் கமிஷன் தரணும் அதை நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஸோ கேல்குலேஷன் ஆஃப் கமிஷன் ஃபஸ்ட்டு கமிஷன் டு முரளி ஃபஸ்ட் என்ன முரளி தான் பிஃபோர் சார்ஜிங் இந்த பிஃபோர் சார்ஜிங்கும் ஆஃப்டர் சார்ஜிங்குங்கிற இந்த ரெண்டு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஸோ எந்த கமிஷனும் வாங்குறதுக்கு முன்னாடி அதாவது பிஃபோர் சார்ஜிங் ஸோ பிஃபோர் சார்ஜிங்னா வேறு ஃபார்முலா ஆஃப்டர் சார்ஜிங்னா வேறு ஃபார்முலா கமிஷன் டு முரளி இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் ஏன்னா இவர் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷனுங்கிறதுல நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன் டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இன் டிவைடட் பை 100 ஸோ எவ்வளோ இந்த நெட் அதாவது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் எவ்வளோ பிஃபோர் கமிஷன் 110,000 இன் டு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது 10% டிவைடட் பை 100 இருக்குது ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ ஸோ எவ்வளோ வருது 11,000 ஸோ கமிஷன் டு முரளி வந்து 11,000 இப்போது முரளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சேது பார்க்கும் போது தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் சேது இஸ் டு கெட் ஏ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன் எல்லா கமிஷனும் சார்ஜ் பண்ணது போக இருக்கிற அமௌண்ட்லேருந்து அவருக்கு 10% கமிஷன் வேணும் ஸோ 11,000 போயிடுச்சு இல்லை ஸோ அந்த 11,000 கமிஷன்னு முரளி கொடுத்தாச்சு அப்போ 110,000 இல்லை இப்போ அவருக்கு கொடுத்தது போக நம்மகிட்ட 99,000 தான் இருக்குது ஸோ இந்த 99,000 தான் இப்போ அவருக்கு தரணும் ஸோ சேது கமிஷன் வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் முரளிக்கு கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ 99,000 தான் ஏன்னா 11,000 கொடுத்துட்டோம் 110,000 இப்போ 99,000 இருக்குது இன் டூ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அப்படியே தான் வரும் கீழே என்ன வரும்னா 100 வரும் ப்ளஸ் மேலே எத்தனை பர்சன்டேஜோ அதை ஆட் பண்ணிக்கணும் அதாவது 10%னா 10/100 ப்ளஸ் அந்த 10% 10 அந்த 10 ஆட் பண்ணிக்கணும் கீழே இதுதான் ஆஃப்டர் சார்ஜிங்க்கு ஒரே ஒரு சேஞ்ச் ஏற்படும் ஸோ இப்போ 100 + 10 = 110 ஆயிடும் அப்போ 99,000 × 10/110 ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் 1979 ஸோ இந்த 30 ஸோ 9,000 தான் கமிஷன் டு சேது ஸோ 20th சம் ரொம்ப ஈஸி தான் பிஃபோர் சார்ஜிங்னா சிட்டிஸ் அப்படியே போட்டுருங்க ஆஃப்டர் சார்ஜிங் அது மட்டும் இவர் கொடுத்த அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இருக்குல்ல அது கீழே ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் இலஸ்ட்ரேஷன் 21 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ